இது யஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மருதானை மௌலானா சனசமூக நிலையத்தை ஆக்கிரமித்து புத்த சிலை வைப்போம். கொழும்பு மாநகர சபை வட்டார ஐக்கிய கட்சியின் அமைப்பாளர் ராஜபக்ச பலவந்தமாக மௌலானா சனசமூக நிலையத்துக்கு முன்னார் புத்த சிலையை நிர்மாணித்து வருகின்றார். இந்த பகுதி மக்கள் கொழும்பு மாநகர சபைக்கு முறைப்பாடு செய்தும் ஐக்கிய சுந்தர முன்னணியின் முன்னாள் தொழில் அமைச்சர் மௌலானா நினைவாக அவர் வாழ்ந்த சுதுவெல்ல பகுதியில் சனசமூக நிலையம் நிர்மாணிக்கப்பட்டது. மருதானை ஆர்னோல்ட் மாவட்டத்தில் வாழும் மக்களின் பெரும்பான்மையினர் முஸ்லிம்களாவார்கள். இங்கு புத்த சிலை நிறுவப்படுவது இன நல்லிணக்கத்துக்கு பாதகமாக அமையும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபி ரஹ்மான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயமாவது மௌலானா சனசமூக நிலையம் அமைப்பினராலும் சட்டவிரோதமாக பலாத்காரமாக கையப்படுத்த நிர்மாணம் நடைபெற்று வருகின்றது. புத்த சிலை வைப்பதற்குரிய முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சட்டவிரோதமான நிர்மாணத்தை நிறுத்தி குறைந்த வருமானம் பெறும் மக்களின் பாவனைக்கு சனசமூக நிலையத்தை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் என்று அந்த கடிதத்தின் மூலப்பிரதி அமைந்திருக்கின்றது. இதில் ஆச்சரியப்படத்தக்க விடயங்கள் ஒன்றுமில்லை. காரணம், வடகிழக்கு தாயக பகுதிகளெங்கும் புத்த சிலைகள் இதுபோன்று அடாத்தாக வைப்பவர்கள் கொழும்பு பகுதிகளில் வைப்பது சர்வ சாதாரண விடயம் அல்லவா? ஏனென்றால் நீதிமன்ற கட்டளைகளை மறுதளித்து ஏற்கனவே யாழ்ப்பாண பகுதிகளிலும் வவுனியா பகுதிகளிலும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் திருகோணமலை பகுதிகளிலும் மட்டக்களப்பு பகுதிகளிலும் நீதிமன்ற கட்டளைகளை மீறி புத்த சிலைகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் கவனிக்கத்தக்கது. இது மட்டுமல்ல, இன்னும் இதுபோன்ற சிலைகள் அடாத்தாக இன்னும் வைப்பார்கள். அதையும் எமது ஊடகம் வாயிலாக சொல்லிக்கொண்டே இருப்போம். ஞானதேரனின் செயலினை சிபார்சு செய்த சில விடயங்கள் மர்ம பக்கங்கள் தற்சமயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. முஸ்லீம் பெண் ஒருவரின் கணவர் மரணித்த பின்பு வழங்கப்படும் 4 மாதங்கள் 10 நாள் விடுமுறை, டிவோர்ஸ் வழங்கப்பட்ட பின்னர் வழங்கப்படும் 3 மாத கால விடுமுறை என்பன ரத்து செய்யப்பட்ட. அரச சேவையில் உள்ள ஏனைய இன பெண்களுக்கு வழங்கப்படும் விடுமுறை மாத்திரமே முஸ்லீம் பெண் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்ற பொதுபிலசேன அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட ஞானதேர தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி இறுதி அறிக்கை சிபாரசு செய்திருக்கின்றார்கள். தற்சமயம் இந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது. மஜீத்தின் முன்மாதிரிகள் நாகரிகமான அரசியலுக்கு அடித்தளம் ரிசார்ட் பதுதீன் அனுதாபம். நாடறிந்த அரசியல்வாதியும் முதலாவது முஸ்லீம் முதலமைச்சருமான மஜீத் அவர்களின் மறைவுக்கு நாகரிக அரசியல் பாரிய இடைவெளியை ஏற்படுத்தியிருப்பதாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதுதீன் தமது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதிக்கும் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளன. நல்லிணக்கம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் கலந்தாலோசிக்கப்பட்டிருந்தாலும் காணி மீள்குடியமர்தல் நல்லிணக்கத்துக்கு அமைவாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தமிழக அகதி முகாம்களில் இறக்கம் இளைஞர்களின் பிரச்சினைகள் வடகிழக்கு அபூர்த்தி தொடர்பில் சாத்தியமான கலந்துரையாடல் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கை செய்யப்பட்டோரின் விடுதலை மயிலத்தமிழ் மதுபான பிரச்சினை உள்ளூராட்சி மன்றங்களின் அமைய தற்காலிக ஊழியர்கள் நிரந்தரம் 13வது திருத்தம் முழுமையாக அமுலாக்கல் வடகிழக்கில் அபிவிருத்தி செயற்பாடுகள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. எமது எண்ணப்பாடு இதுவே எவ்வாறு தீர்வாக இருப்பினும் வடகிழக்கு இணைந்தே தீர்வு எமக்கான தீர்வு என்பதை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சம்பந்தன் அவர்களுடன் நாமும் வலியுறுத்தியிருக்கின்றோம். இதில் பல்வேறு வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு பேர் இதில் பங்கு பற்றியிருந்தார்கள். தமிழர்களுடைய தீர்வுகள் என்பது எப்படி அமையுமென்றால் தமிழர்களுக்குரிய தலைமைகள் அளிக்கப்படும் வரை அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் தொடரும். இதுவே அன்றும் இன்றும் தொடர்கின்றது. கவனிக்கத்தக்க விடயம் என்னவென்றால் தமிழ் கட்சிகளை பல துண்டுகளாக உடைத்த ரணில் வெற்றி பெற்றுவிட்டார். ஏற்கனவே அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் சிலர் காணாமல் போகும். சிறுவன் உயிரிழப்பு பெண் மேற்பார்வைகளுக்கு மீண்டும் 14 நாட்கள் விளக்கமறியல். உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் கைதான பாடசாலையின் மேற்பார்வையாளர் பெண்ணை மீண்டும் 14 நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறும் இது தொடர்பாக ஜனவரி 4 தேதி வரை மறுவிசாரணைக்கு ஒத்திவைக்குமாறு கல்முன் நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்.
அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இஸ்லாமாபாத் பகுதியில் அமைந்திருக்கும் பெண்கள் சிறுவர் நன்னடத்தை பாடசாலையில் கடந்த 17ஆம் தேதி மணி ஒன்றை களவாடியதாக குற்றம் சாட்டிய பெயரில் கொக்குவேல் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் பின்னர் நீதிபதியின் உத்தரவின் பிரகாரம் காப்பகத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அதாவது 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருந்தார். அனந்த தீபன் தர்சானந்தன் என்பவரே உயிரிழந்திருந்தார். அதோடுபாக பிரதான சந்தேக நபர் மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார். பரிகார பூசைக்காக இந்தியர்களிடமிருந்து நகைகளை பறிக்கெடுத்த கல்முனை பெண் போலீசாரினால் வலைவீச்சு. உணவக உரிமையாளரான மனைவியான காசாளரான பெண்ணிடம் பரிகார பூசை செய்வதாக கூறி 8 பவுனுக்கும் அதிகமான நகைகளை அபகரித்து தலைமறைவாக இருக்கும் 2 இந்தியர்கள் குறித்து கல்முனை தலைமைக போலீசார் விசாரணை மேற்கொள்கொண்டனர். குறித்த பரிகார பூசை தொடர்பில் சம்பவ தினத்தன்று இரவு குறித்த உணவகத்துக்கு பிறகு தந்த 2 இந்தியர்களும் தனிமையில் இருந்த பெண்ணை அணுகி பரிகார பூசை தொடர்பில் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பூசைக்கு இணங்கிய அந்த பெண் தன்னிடமிருந்த தங்க மாலை உள்ளடங்கலாக இனி நகைகளை 2 இந்தியர்களுக்கு குறிப்பிடும்படி மண் சட்டியில் போட்டு மூடி பூசைக்கு கொடுத்துள்ளார். இவ்வாறு பூஜை நடுவில் சென்றபோது பூஜைக்காக கொழுப்பனவு செய்யப்பட்ட தேசிக்கா ஒன்றினை வீட்டின் உள்ளே வைக்குமாறு அந்த பெண்ணை வேண்டியுள்ளனர். உடனடியாக அந்த தேசிக்காயை பெற்ற அந்த பெண் வீட்டின் உள்ளே சென்று பரிகாரம் நிறைவேற்ற அதை வைத்துவிட்டு வந்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட 2 இந்தியர்களும் ஏற்கனவே தராகி கொண்டிருந்த பிரிதொரு மூடப்பட்ட மண் சட்டி அந்த இடத்தில் மாற்றியதுடன் பூஜையை நிறுத்திய பின்னர் தங்க நகை அடங்கிய மண் சட்டியை தம்பசம் வைத்து கொண்டு உணவக உரிமையாளரது மனைவியான காசலரான பெண்ணிடம் 3 நாட்களில் பின்னர் மண் சட்டியை திறந்து பார்க்குமாறு கூறி விடைபெற்றனர். பின்னர் குறித்த உணவகத்துக்கு வந்த உணவக உரிமையாளர் தனது மனைவியான காசாளரிடம் கழுத்தில் கிடந்த நகை எங்கே என்று கேட்டுள்ளார். அதன்போது நடந்த அனைத்து விடயங்களையும் அந்த பெண் கூறியிருக்கின்றார். உடனடியாக செயற்பட்ட உணவு உரிமையாளர் 2 இந்தியர்களால் தனது மனைவியிடம் 3 நாட்களின் பின்னர் திறக்கக்கூடிய மண் சட்டியை திறந்து பார்த்துள்ளார். அங்கு அவர்களுக்கு அதிர்ச்சியை மிஞ்சியது. உடனடியாக 2 இந்தியர்கள் குறித்து தேடுதல் மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் ஏமாற்றத்துடன் கல்முனை போலீஸ் நிலையத்தில் இறுதியாக முறைப்பாடு செய்துள்ளனர். ஏமாற்றப்படும் இனமாகவே இருந்து கொண்டிருக்கின்றனர். மதராசா மாணவனின் உயிரிழப்புக்கு காரணமான பிரதான சந்தேக நபர் மௌலவிக்கு மீண்டும் 14 நாட்கள் விளக்கமறியல். மதராசா பாடசாலை மாணவனின் உயிரிழப்பு தொடர்பில் கைதான மௌலவியை மீண்டும் 14 நாட்கள் விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கின்றார். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமரது சந்தை வீதியில் அமைந்திருக்கும் 3 மாடி கட்டடம் ஒன்றில் நடத்தப்படும் மதராசா ஒன்றில் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தாங்குடி பகுதியைச் சேர்ந்த முசப் வயது 13 என்ற கல்வி கற்று வந்த மாணவனை தூக்கில் தூங்கி உயிரிழந்ததே சடலமாக மீட்கப்பட்டார். ஆரம்பகட்ட விசாரணையில் அது கொலை என்று ஊர்ஜிதமாகியது. மதராசா மஃப்ரீப் தொழுகை ஏனைய மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மரணமடைந்த மாணவன் அங்கு காணப்படாத நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வந்தாலும் போலீசாரிடம் சரணடைந்த பின்னர் இதொடர்பான இன்றே வந்திருக்கின்றது. இது தவிர குறிப்பிட்ட மதராசாவின் நிர்வாகம் மீது ஏற்கனவே பல போலீஸ் முறைப்பாடுகள் இருக்கின்றது. கிராம மக்கள் மத்தியில் இவர் தொடர்பாக ஒரு பயமும் இருப்பதாக அறிய முடிகின்றது. இலங்கை சென்ற அமெரிக்க தமிழர் அமைப்பின் பிரதிநிதி அதிரடியிட நீக்கம். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அண்மையில் இலங்கை அரசை சந்தித்த குழுவில் அமெரிக்காவை தளமாக கொண்ட தமிழ் அமைப்பொன்றின் முக்கியஸ்தர் ஒருவர் எந்தவொரு முன்னறிவித்தலின்றி அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளதனால் குறித்த நபரை அந்த அமைப்பு தற்காலிகமாக இடைநிறுத்த முடிவு செய்துள்ளனர். அண்மையில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இலங்கையின் பௌத்த அரசியல் அங்கத்தவர்களிடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. உலகத்தமிழர் பேரவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கிடையில் ஒரு கச்சா திமிடப்பட்டது. கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற கூட்டங்களில் அமெரிக்காவை தளமாக கொண்ட தமிழ் அமைப்புக்கு நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி எதிர்மறையான விளம்பரங்கள் கருத்துக்களை வெளியிட்டதன் அடிப்படையில் குறித்த நபரே அமெரிக்காவை தளமாக கொண்ட தமிழ் அமைப்பு இடைநிறுத்த முடிவு செய்தது. இதோடபில் இலங்கை மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடமிருந்து கண்டனங்கள் வலுக்க ஆரம்பித்தன. ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க சிறந்த இலங்கைக்கான சங்கம் ஒன்றின் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடையிலான சந்திப்பு கடந்த 7ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்றுள்ளது. தமிழர் தரப்புகளின் எதிர்ப்பலை புதிய அரசியலமைப்பின் மூலம் இனப்பிரச்சினைக்கான தீர்வு 13 நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் ஆரம்பம் மாகாணமட்ட சபைகளூடாக செயற்பாடுகள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் இலங்கை தமிழ் அரசியல்வாதிகள் கட்சிகளுடனோ தமிழ் தரப்புகளுடனோ எவ்வித கலந்துரையாடுகளுமின்றி புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டமை பல்வேறு தமிழர் தரப்புகளிலிருந்து எதிர்ப்பலைகள் தோற்றுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல்.
அக்கி அமெரிக்க டாலர் 331 ரூபா, சுவிஸ் ஃப்ராங்க் 389 ரூபா, ஸ்டேலிங் பவுண்ட் 421 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 251 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 366 ரூபா, கெனேடியன் டாலர் 250 ரூபா, ஆஸ்திரேலியன் டாலர் 226 ரூபா, பஹ்ரைன் தினார் 865 ரூபா, குவைத்தினார் 1062 ரூபா, ஓமான் ரியால் 847 ரூபா, கட்டார் ரியால் 89 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 86 ரூபா, அக்கேரபு ராட்சிகம் திர்ஹம் 88 ரூபா. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இந்த வருடம் 26 பில்லியன் ரூபா வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் 2022 4 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்த நிலையில் இப்போது 2023 26 பில்லியன் ரூபாய் வருமானத்தை பதிவு செய்திருப்பதாக துறைமுகங்கள் கப்பல் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா அறிவிக்கின்றார். விமான நிலையத்தில் நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள், ரேடார் பொருத்துதல் உட்பட வசதிகள் மேம்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதுடன் பண்டாரநாயக்கா சர்வதேச பயணிகள் போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதனால் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகாமையின் சலுகையுடன் கடனுடன் விமான நிலையத்தின் 2வது முனையத்தை நிர்மாணிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. நாட்டை விட்டு வெளியேறுவதனால் நெருக்கடி உருவாகிவிட்டதாக சொல்கின்றார் மகேந்த. நாம் தலைமத்துவம் வழங்கும் ஸ்ரீலங்கா புதுஜன பெருமன அரசாங்கத்தில் ஒரு பகுதியொன்றாலும் தற்போதைய அரசாங்கத்தின் தலைவர் தம்மை விட மாறுபட்ட கொள்கையை பின்பற்றும் அரசியல் கட்சியொன்றின் தலைவர். வரிச்சுமையை குறைத்தல் என்ற தலைப்பில் முன்னாள் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த தேசிய தேர்தல் நடைபெறும் வரை நிலையான அரசாங்கம் ஒன்றை உறுதிப்படுத்துவது இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா புதுஜன பெருமனவின் முக்கிய நடவடிக்கையாகும். ஆகவே ஸ்ரீலங்கா புதுஜன பெருமனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் நாட்டில் பொருளாதாரத்தினதும் அரச சேவையினதும் முக்கியமான பிரிவுகளை பிரயோகப்படுத்தும் 40 தொழில் வல்லுநர்களின் சங்கங்கள், தொழில் சங்கங்கள் பல மாதங்களாக வருமான வரியை குறைக்குமாறு எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிக வரிச்சுமை காரணமாக நிபுணத்துவ தொழில் வல்லுநர்கள், உயர் பயிற்சி பெற்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதனால் நெருக்கடி உருவாகியிருக்கின்றது. ஆகவே 2024 வரவு செலவு திட்டத்தில் வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் அடுத்த வருடத்தில் வரிக்கொள்கை நாட்டின் முக்கிய அரசியல் தலைப்பாக மாறிவிடப் போகின்றது. ஆகவே கடந்த சில வருடங்களாக ராஜபக்சர்கள் பெயர் சட்டேனும் தொடர்பட்டிருந்த அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் எந்த வகையிலும் விடயங்களை ஆராயாமல் எதிர்ப்பை உருவாக்கி திட்டமிட்ட வகையில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறைவான வரியை அறவிடும் பொருளாதார கொள்கையை ராஜபக்ச எதிர்ப்பு பிரச்சாரத்தின் இரையாகிவிட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார். புலம்பெயர் தேசத்தில் சாதனை படைத்த மட்டக்கிழப்பு இளைஞன். ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு படையில் இணைந்து மட்டக்கிழப்பு செட்டிப்பாளத்தைச் சேர்ந்த இளைஞன் மிக இளவயதில் சாதனை படைத்துள்ளார். ஆஸ்திரேலியா பாதுகாப்பு படையில் மட்டக்கிழப்பு இளைஞன் மட்டக்கிழப்பு செட்டிப்பாளத்தைச் சேர்ந்து ஆஸ்திரேலியா குடும்பத்துடன் வசித்து வரும் ஹரி பிரதீபன் என்ற இளைஞன் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு படையில் அதிகாரியாக இணைந்து கொண்டார். இவர் தற்பொழுது குடும்பத்துடன் ஆஸ்திரேலியாவில் நிரந்தர பதிவிடம் பெற்று வாழ்ந்து வருகின்றார். தற்போது மெல்பர்னில் வசிக்கும் குறித்த ஹரி பிரதீபன் எனப்படும் இளைஞன் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு படையின் புலனாய்வு அதிகாரி பயிற்சிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிறுவயதில் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு படைக்கு தெரிவாகியுள்ள ஹரியை ஆஸ்திரேலிய படை பிரதானிகள் விருது வழங்கி கௌரவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்கியில் பணம் வைத்திருப்பவர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. இலங்கையிலுள்ள வங்கிகளில் நிலையான வைப்பு சாதாரண சேமிப்பு கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு மாதாந்தம் வட்டி வழங்கப்படுவது வளவை. இந்த வட்டிக்கு பொருட்கள் சேவைகள் வட் டாக்ஸ் வரி வீதம் 18% விதிக்கப்பட இருக்கின்றது. உதாரணமாக மாதம் 10,000 ரூபாய் வட்டி கிடைத்தால் 1,800 ரூபாய் வட் வரி கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. பெரும்பாலான ஓய்வூதியக்காரர்கள் வங்கிகளில் நிலையான வைப்பை செய்து அதில் வரும் வட்டி காசில் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். வெளிநாட்டிற்கும் எமது தாய்கவாழ் உறவுகள் அவர்களோடுக்குரிய பெற்றோர்களுக்கு இதுபோன்ற பணங்களை போட்டு வைத்திருக்கின்றார்கள். அதிலிருக்கும் பணங்களுக்கு இனி வட்வரி கட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றீர்கள். 2024 தொடக்கம் 1 கோடி ரூபாய் இலங்கை வங்கியொன்றில் நிலையான வைப்பில் நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் 150,000 ரூபாய் மாதம் வட்டி பணம் எடுத்து வரும் இலங்கையில் வசித்து வரும் உறவுகள் ஏராளம். இனி 27,000 ரூபாய் வட்வரியை இலங்கை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
எமது தாய்கவாழ் உறவுகள் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் இதுபோன்றோ நிலையான வைப்புகளிலும் சாதாரண சேமிப்பு கணக்குகளிலும் பணத்தை போட்டு வட்டியாக பணத்தை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இனி இவர்களுக்கும் ஆப்பு வைக்க இருக்கின்றது இந்த அரசாங்கம். போதகரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான சிறுமிகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகள். கிரளப்பனை போலீசாரும் பிரதேசத்தின் நன்னடத்தை அதிகாரியும் நீதிமன்றத்தில் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான 9 சிறுமிகள் இன்று போலீசாரால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்றில் கொழும்பு பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து போதகர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான 9 சிறுமிகள் தொடர்பில் பெற்றோர் தகுந்த பாதுகாப்பிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்படுகின்றனர். கொழும்பு மேலதிக நீதவான் முகமது ரிஸ்வான் இந்த உத்தரவை வழங்கியிருக்கின்றான். 11 வயதிற்கும் 18 வயதிற்கும் இடைப்பட்ட 9 சிறுமிகள் இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக அந்த சிறுமிகள் 3 குடும்பங்களின் சகோதரிகள் போலீஸ் நீதிமன்றங்களில் அறிவித்துள்ளனர். திகுவிலை பிரதேசத்திற்கும் தேவாலயம் ஒன்றின் போதகரான இவர் விளக்கமறில் வைக்கப்பட்டிருப்பதுடன் சிறுமிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த விடுதியை திகுவலையில் இருக்கும் தேவாலயத்துடன் இணைந்து செயற்படுவதாக அறிய முடிகின்றது. நன்றி.